அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. திருமணமாகி 6 மாதத்தில் இளம் பெண் ஒருவர் வீட்டில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவர் மின்வாரிய அலுவலகத்தில் அதிகாரியாக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் கார்த்திக்கிற்கு கோவையைச் சேர்ந்த ஸ்ருதி என்பவருடன் திருமணம் நடந்துள்ளது. திருமணத்தில் பெண் வீட்டார் 45 சவரன் நகைகளும் 5 லட்சம் ரொக்க பணம் வெள்ளி பொருட்களும் வழங்கியதாக கூறப்படுகிறது. கார்த்திக் ஸ்ருதி தங்கி வந்த வீட்டில் கார்த்திக்கின் தாயார் செண்பகவள்ளியும் தங்கி வந்துள்ளார். 3 மாதங்கள் கடந்த பின்னர் ஸ்ருதியிடம் நகைகள் குறைவாக இருப்பதாக கூறி மாமியார் செண்பகவள்ளி வரதட்சணை கொடுமை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. என்னை மன்னித்து விடுங்கள் என கண்ணீர் மல்க ஸ்ருதி வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியதாக ஸ்ருதியின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். சாரிமா, ரொம்ப ரொம்ப சாரிமா. தயவு செஞ்சு அவர் எதுவும் சொல்லாதீங்க. இதாக ரீசனே இல்லை, உங்களுக்கும் தெரியும். இந்நிலையில் ஸ்ருதி தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டதாக ஸ்ருதியின் பெற்றோருக்கு கார்த்திக் குடும்பத்தினர் தகவல் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. ஸ்ருதியின் பெற்றோர் கோவையிலிருந்து கன்னியாகுமரிக்கு புறப்பட்ட நிலையில் ஸ்ருதி உயிரிழந்து விட்டதாக கூறியதாக சொல்லப்படுகிறது. தன் மகளை சித்திரவதை செய்து தற்கொலைக்கு தூண்டியிருப்பதாகவும் தன் மகளின் மரணத்திற்கு நீதி வேண்டும் எனவும் ஸ்ருதியின் தந்தை தெரிவித்துள்ளார். இதனையடுத்து போலீசார் கார்த்திக்கின் தாயாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி.